என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். திரைக்குத்து சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது இரண்டாவது மனைவியுடன் பிரபுதேவா திருமலையில் தரிசனம். நடிகர் பிரபுதேவா அவருடைய தந்தை டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம், கர்நாடகாவை சேர்ந்தவர். சுந்தரம் தன்னுடன் நடனமாடிய கேரளத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆக கன்னடத்து அப்பாவுக்கும் கேரளத்து அம்மாவுக்கும் பிறந்தவர் பிரபுதேவா. பிரபுதேவாவுடன் பிறந்தவர்கள் மூன்று பேர், டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம் இன்னொருவர். இவர்கள் எல்லோருமே சினிமாவில் தான் இருக்கிறார்கள். சிலர் நடிக்கிறார்கள், சிலர் நடன பயிற்சி கொடுக்கிறார்கள். டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம் இன்னொருவரும் நடன காட்சியில் நடித்து கொண்டிருக்கிறார். பிரபுதேவா ஆரம்பத்தில் ஒரு படத்தில் நடன மாஸ்டர் இல்லை என்பதால் அவருக்கு பதிலாக உதவியாளராக போனார். ஆனால் அவருடைய அபரிமிதமான தகுதியையும் திறமையும் கண்ட இயக்குனர் மணிரத்னம் அவரை டான்ஸ் மாஸ்டர் ஆக்குகிறார். டான்ஸ் மாஸ்டர் ஆகுனா பிரபுதேவாவின் நடனத்துக்கென்றே ரசிகர்கள் சினிமாவுக்கு வந்தார்கள். ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் உச்சக்கட்டத்தில் இருந்தது. விளையாட்டில் மைக்கேல் ஜாக்சன்னா தமிழ்நாட்டு மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா. ஒரு முறை மனோரமாச்சு என்ன சொன்னார்னா, பிரபுதேவாவுக்கு உடம்பில் எலும்பு இருக்கானே தெரியல, அவ்வளவுக்கு உடம்பை வளைச்சி நடனம் ஆடுகிறான் பிரபுதேவா. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் எத்தனையோ நடன மாஸ்டர்களையும் நடன நடிகர்களையும் பார்த்துருக்கேன், பிரபுதேவா மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னார் மனோரமாச்சு. அதற்கு பிறகு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவருடைய படத்தில் கதாநாயகனாக்குகிறார். முதல் படத்திலேயே அதிரடி வசூல். பிரபுதேவா என்ற புது கதாநாயகனுக்கு அவ்வளவு வசூலை அள்ளி கொடுத்தது அந்த படம். படத்து வரும் காதலன், அருமையான பாடல் காட்சிகள், அதாவது இளைஞர்களை கவருவதற்கென்றே உருவெடுத்தது போல, புறப்படுத்தது போல ஆடலரசன் பிரபுதேவா தன்னுடைய ஆட்டத்தின் மூலம் தியேட்டரில் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆட்டம்பட வச்சார். காதலன் அபார சக்ஸஸ். அந்த படத்தில் தான் ஜோதிகாவுடைய அக்கா கதாநாயகியாக அறிமுகமாகிறார். நக்மா, அட்டேங்கப்பா பளிங்கு சிலை மாதிரி இருந்தார் நக்மா. அதற்கப்புறம் ரஜினிகாந்த்னு எல்லாரோடையும் நடித்தார் நக்மா. ஆனால் நக்மாவை முதல் படத்திலேயே ஒரு ஆடல் அழகியாக காட்டினார் பிரபுதேவா. அதுக்கு காரணம் இயக்குனர் சங்கர். அதுக்கப்புறம் வரிசையாக 1 கோடி ரூபாய் மூன்றாவது படத்திலேயே வாங்கின நடிகர் பிரபுதேவா. தனக்கென்ன அபரிமிதமான ரசிகர்களை கொண்டிருந்தார். ஆனால் சினிமாவில் மட்டும் எப்படின்னா, நடனத்துக்காக 2 படம் ஓடும், அதுக்கப்புறம் ஓடும். இதற்கு முன்னல் ஆனந்த பாபு 2 படம் சக்க போடு போட்டுச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸே இல்லை. அந்த அடிப்படையில் கமலஹாசன் முதல்ல ஆரம்பத்தில் நடனத்தினால்தான் பொழுது பெற்றார். ஆனால் கமலஹாசன் நடிப்பு திறமையோடு மட்டுமல்லாமல் நடன திறமையும் கொண்டிருந்ததன் காரணமாக நடிப்பு பிளஸ் நடனத்தினால் கமலஹாசன் உலக நாயகன் ஆனார். அதே மாதிரி பிரபுதேவாவுக்கும் அந்த தேக்கம் ஏற்பட்டது. எப்படின்னா, இருவரும் நான் டான்ஸ் ஆண்டா ஆடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே தெலுங்கில் இயக்குனர் ஆனார். இந்தியில் 2 படம் டைரக்ட் பண்ணார், சம்பளம் எகிரிச்சு. அதுக்கப்புறம் விஜய் எல்லா நடிகர்களுக்கும் டான்ஸ் மாஸ்டர் ஆனார். அதாவது நடிகர்களுக்காக, நடிகர்களின் கால் சீட்டுக்காக இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் காத்திருந்த காலம் மாறி நடன மாஸ்டர் பிரபுதேவாவுக்காக இயக்குநர்களும் நட்சத்திரங்களும் காத்திருக்கிற சூழ்நிலை உருவானது. அதுக்கப்புறம் விஜய் வைத்து கூட படம் இயக்கினார், வெற்றி பெற்றார். அதே போல் அவருடைய காதல் வாழ்க்கை ஆரம்பத்தில் நடன நடிகை ரமலத், ரமலத்துடன் சேர்ந்து நடனமாடிய பிரபுதேவாவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அணைச்சி அதெல்லாம் ஆடுறாங்களே, அதனால் ஸ்பரிசத்தில் வைப்ரேஷன் ஆகி 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். ரமலத் இஸ்லாமியை சேர்ந்தவர், பிரபுதேவா கன்னட ஹிந்து. ஆனாலும் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா ஆயிட்டாங்க, ரமலத்தும் பிரபுதேவாவும். ஆனால் அடுத்து பெரிய நடிகர் நயன்தாரா பிரபுதேவாவை காதலித்தார். நயன்தாரா கிறிஸ்டின், பிரபுதேவா இந்து. பிரபுதேவாவுக்காகவே கிறிஸ்தவராக பிறந்த நயன்தாரா இந்துவானார். பிரபு என்று பச்சையும் குத்தி கொண்டார். திருமண நிச்சயார்த்தம் வரைக்கும் போச்சு. அப்போது ரமலத்தை விவாகரத்து செய்து விட்டாலும் கூட ரமலத்து பிரபுதேவாவின் முதல் மனைவி நயன்தாரா வீட்டுக்கே வந்து என்ன செஞ்சார்னு தெரியாது. சண்டை நடந்திருக்கலாம், பயமுறுத்தியிருக்கலாம், அடித்திருக்கலாம், தலைமையை பிடிச்சி இழுத்திருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. போட்ட போடல நயன்தாரா அப்படியே ரிவர்ஸ் வாங்கிட்டார். எப்பா உன் பொண்டாட்டி வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டா, ஒன்று என்னோட வாழ்கிறா இருந்தால் வாழ், இல்லை என்னை விட்டுரு அப்படின்னு. பிரபுதேவாவுக்கு எப்பவும் ரமலத்து மீது ஆசை இருந்ததோ இல்லையோ, குழந்தைகள் மீது ஆசை இருந்தது. எப்போ என்ன இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் தான் என்று சொல்லி நயன்தாராவுடைய உறவை கட் செய்து விட்டார்
பிரபுதேவா. இதில் என்னென்னா, பிரபுதேவா தன்னுடைய குழந்தைகள் மீது அலாதி பிரியம் கொண்டவர். இதை ரமலத்தே சொல்லியிருக்காரு, என்னுடன் பேசாமல் இருந்தாலும் எங்கள் குழந்தைகள் மீது பாசமும் நேசமும் கொண்டவர், பேசுவார். என்ன தேவைனாலும் பிரபுதேவா, அதாவது எங்களுடைய மகள்களுக்காக செய்வார் என்று சொல்லியிருந்தார் ரமலத். ரமலத்தை பொறுத்த வரைக்கும் பிரபுதேவாவை விமர்சித்ததே கிடையாது. இடையில் ரமலத்துடன் பிரிந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பிரபுதேவாவுக்கு. எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய புருஷன் இன்னொருத்திட்ட பழக ஆரம்பிச்சிட்டான், இன்னொருத்தி வந்து நம்முடைய கணவன் மனதை பங்கு போடுகிறாள் என்று சொன்னாலே அந்த புருஷன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், அந்த பழைய பாசம் இருக்காது. அதுதான் ரமலத்துக்கு. மகள்களை பார்க்க போனாகும் தவிர ரமலத் முகம் கொடுத்து பேசவில்லை. அதனால் நிரந்தரமாக ரமலத் வந்து பிரபுதேவாவை விட்டு பிரிந்து விட்டார். இந்த சூழ்நிலையில் பிரபுதேவாவுக்கு உடல்நலத்தில் குறைவு ஏற்பட்டது. பிரபுதேவா அந்த சமயத்தில் மும்பையில் வீடு எடுத்து தங்கியிருந்தார். மும்பையில் இந்திய நடிகர்களுக்கு நடனம் அமைத்து கொண்டிருந்தார். அவருக்கு முதுகு தண்டில் வலி ஏற்பட்டது. முதுகு வலி தாங்க முடியாத தொல்லையாக இருந்தது. இதன் காரணமாக மும்பை ஆஸ்பத்திரியில் சேர்ந்தார், சிகிச்சை பெற்றார் முதுகு வலிக்கு. இந்த முதுகு வலி ஏன் ஏற்படுது என்று சொன்னால், நடன மாஸ்டர்கள் முதுகை வளைத்து வளைத்து ஆடுவதால் அந்த முதுகெலும்பு வளைந்து வளைந்து கொஞ்சம் விரைப்புத்தன்மையை குறைந்துவிடும். இதனால் மும்பை ஆஸ்பத்திரியில் சேர்ந்தார் பிரபுதேவா. டாக்டர் ஹிமானி சிங் என்பவர் பிரபுதேவாவுக்கு விசேஷ சிகிச்சை அளித்தார். இதனால் பிரபுதேவா அந்த முதுகு வலியிலிருந்து மீண்டார். அப்போ அந்த டாக்டர் ஹிமானி சிங் நிச்சயமாக அவருடைய கைகள் மூலமாக முதுகுத்தண்டை பிடித்துவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மசாஜ் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். எப்போவுமே உடல் ஸ்பரிசம் என்பது ஆண் பெண் உறவில் முக்கிய பங்கை வகிக்கிறது. அப்படி ஸ்பரிசம் பெற்றதன் காரணமாக ஹிமானி சிங்குடன் நெருக்கம் ஏற்பட்டது பிரபுதேவாவுக்கு. அப்போ பிரபுதேவா சொல்கிறாரு, நான் வந்து விவாகரத்து பெற்றுவேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார் ஹிமானி சிங் டாக்டரிடம். ஹிமானி சிங், சரி பரவாயில்ல, இவர் தான் டைரக்டர் நடிகர் பெயர் பெற்றவர், நாம் கல்யாணம் பண்ணி வந்தோம்னு ஹிமானி சிங் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் இது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அவருடைய திருமணம் நடந்திருக்கும் என்று தோன்றுகிறது. ஏன்னா மும்பையில் தான் பிரபுதேவா தங்கியிருந்தார். பிரபுதேவா மட்டும் தனியாக தங்கியிருக்கவில்லை, டாக்டர் ஹிமானி சிங்குடன் சேர்ந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார். இதை நான் அப்பவே சொல்லியிருக்கேன், பிரபுதேவா ஒரு டாக்டருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறார் என்று. சமீபத்தில் பிரபுதேவா ஹிமானி சிங்கை கூட்டிக்கிட்டு திருப்பதி வந்திருக்கிறார். இதோ என்னுடைய இரண்டாவது மனைவி என்று அறிமுகப்படுத்தி ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துக்கிட்டார். முதல் முறையாக மறைமுகமாக லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த பிரபுதேவா தன்னுடைய டாக்டர் மனைவி ஹிமானி சிங்குடன் திருப்பதிக்கு வந்து இதோ என்னுடைய மனைவி என்று சொல்லி அறிமுகப்படுத்தி விட்டார். இது படங்கள் வீடியோக்களில் வளர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு வகையில் பிரபுதேவாவை பாராட்ட வேண்டும். எவ்வளோ நாளைக்கு தான் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்குது? ஊருக்கு பொண்டாட்டின்னு தெரிய வேண்டாமா? உனக்கு மட்டும் பொண்டாட்டின்னா பரவாயில்லப்பா, ஊருக்கு என்னுடைய மனைவி என்று நீங்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரபுதேவா இப்படி நடந்து கொண்டிருக்கிறார். எனவே பிரபுதேவாவின் இரண்டாவது மனைவி டாக்டர் ஹிமானி சிங் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக பிரபுதேவாவையும் வாழ்த்துகிறோம், டாக்டர் ஹிமானி சிங்கையும் வாழ்த்துகிறோம். நேரலே இதுபோன்ற பரபரப்பான தகவல்களுக்கு திரைக்குத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உற்றார் உறவினர்களும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.